நாடு முழுவதும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவைகள் படிப்படியாக இயக்கப்படும். அதே நேரத்தில் பள்ளி கல்லூரிகள் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். திறந்தவெளி திரையரங்குகள் தவிர பிற சினிமா தியேட்டர்கள் பொழுதுபோக்கு பூங்காக்களை திறக்க அனுமதி இல்லை. சமுதாய நிகழ்ச்சிகள் அரசியல் கூட்டங்களில் 100 பேர் வரை பங்கேற்கலாம் என்பது உள்ளிட்ட 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர இதர பகுதிகளில் 4ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் படிப்படியாக நடைமுறைக்கு வரவுள்ள பல்வேறு தளர்வு அறிவிப்புகளான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளையும் உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவையை படிப்படியாக இயக்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகமும் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதியை பெற்று மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கலாம். இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்னர் வெளியிடப்படும். அடுத்த மாதம் 21ஆம் தேதியிலிருந்து சமுதாய, கல்வி, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் அரசியல் விழாக்களும் 100 பேருடன் நடத்த அனுமதிக்கப்படுகிறது. திருமண நிகழ்ச்சிகளில் 100 பேர் வரையும் இறுதிச் சடங்கில் 50 பேர் வரையும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் பங்கேற்கலாம். எனினும் பங்கேற்கும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதுடன் அரசின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திறந்தவெளி திரையரங்குகள் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்படுகிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களை திறக்க அனுமதி இல்லை. ஆனால் ஆன்லைன் வகுப்புகள், தொலைதூர பயிற்சி வகுப்புகள் அனுமதிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படும். தவிர பள்ளி கல்லூரிகளில் 50% ஆசிரியர்கள், ஊழியர்கள் அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் பணிக்கு வருவதை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். பெற்றோரின் எழுத்துப்பூர்வ அனுமதியுடன் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பின்னர் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தற்போதுள்ள ஊரடங்கு கடுமையாக பின்பற்றப்படும். இதர பகுதிகளில் சினிமா தியேட்டர்கள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்றவற்றின் செயல்பாடுகளுக்கு அனுமதி கிடையாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு அனுமதித்துள்ள விமான சேவைகளை தவிர்த்து சர்வதேச விமான பயணத்திற்கு தடை நீடிக்கும். மாநிலங்களுக்கிடையேயும் மாநிலங்களுக்கு உள்ளேயும் தனிநபர் சென்று வரவும் சரக்கு போக்குவரத்திற்கும் தடை இல்லை. இதற்கு இ பர்மிட் வாங்க தேவையில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர்த்த பிற பகுதிகளில் உள்ளூர் ஊரடங்கை மத்திய அரசுடன் ஆலோசனை நடத்தாமல் அமல்படுத்தக்கூடாது என்று மாநிலங்கள், யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவில் கொரோனா மேலாண்மை நடவடிக்கைகள் தொடர்ந்து பின்பற்றப்படும். போதிய தனிமனித இடைவெளியுடன் கடைகளில் வாடிக்கையாளர்களை அனுமதிக்க வேண்டும். மத்திய அரசின் விதிமுறைகள் பின்பற்றப்படுவது தீவிரமாக கண்காணிக்கப்படும். 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.